சிறி குருப்பியோ நமக அன்பான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் இயல் 5 இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு கல்வி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி மொழிபெயர்ப்பு செம்மை. இப்போ மொழிபெயர்ப்பு என்பது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய துறைகளில் உள்ள செய்திகளை அறிவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது. நம்முடைய இலக்கிய அறிவை பெருக்குவதற்கும் அது துணையாக இருக்கின்றது. இனி மொழிபெயர்ப்பினுடைய செம்மை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வயர் வாஷ்ட் எவே என்பதை, தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும் பிழையே. இங்க அழகான ஒரு செய்தி நமக்கு கொடுத்துருக்காங்க, கவனிச்சிங்கன்னா 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் ஃபயர் வாஸ்ட் எவேனா, அதுக்கு என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னா, தொடர்வண்டியில் உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டதா. ஆனால் அது கிடையாது. ரயில் ஸ்லீப்பர்ஸ்னால் என்ன பொருள்னா, தொடர்வண்டியினுடைய போக்குவரத்து பாதையான தண்டவாளத்திற்குடைய குறுக்கு கட்டைகளை குறிக்குமா. அப்போ அதனை என்ன செய்கிறாங்கன்னா, உறங்கி கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும் பிழை தானே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்க. கேமல் கவனிங்க, கேமல் என்பதற்கு வடம் கயிறு என்று ஒரு பொருள், இன்னொன்று ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. இப்போ கேமல் என்பதற்கு வடம் ஒட்டகம் என இரண்டு பொருட்கள் உண்டு. ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். பழகான ஒரு தொடர் உண்டு, ஊசி காதில் வடம் நுழையாது என்பதுதான் பொருத்தமான ஒன்று, ஒரு மேற்கோள் வரிகள். ஆனால் அதில் நாம் நமக்காக எப்படி மாற்றிக்கிட்டோம், ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று சொல்லி மாற்றி பொருள் கொள்கின்றோம். அது தவறானதான். இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே தவிர கயிறு நுழையாது. உண்மைதானே, ஊசிக்காதில் நூல் தான் நுழைய முடியுமே தவிர வடம்ங்கிற ஒரு பெரிய கயிறு கண்டிப்பாக நினச்சது நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறலின்றி மூல மொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். மொழிபெயர்ப்பு என்று சொல்லும் பொழுது அதனுடைய கருத்து செறிவுகள் முழுமையாக இருக்க வேண்டும், மாறாமல் மொழிபெயர்க்க வேண்டும், அதுதான் வேண்டும். அடுத்த பகுதி என்ன கொடுக்குறாங்க பாருங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரை, இதுங்க அழகான ஒரு வரிகள் நமக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. ஏன்னா பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கு பாதாள சாக்கடைலாம் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். புதை சாக்கடை, புதைனா நம்ம கால நம்ம உள்ள போறோம், புதைந்து உள்ளே போயிருவோம். பாதாள சாக்கடை என்பதை விட புதை சாக்கடை என்று சொல்வது மிகவும் சரியாக இருக்கும் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அதையே நம்ம பயன்படுத்தவும் அதை தொடங்கினர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மொழிபெயர்க்கும் பொழுது சரியாக அதனை மொழிபெயர்க்க வேண்டும், இல்லை தவறாக அதனை மொழிபெயர்க்க கூடாது. அடுத்த பாருங்க, அடுத்த ஒரு செய்திகள் உங்களுக்கு அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். டெலி என்பது நமக்கு எதை குறிக்கும், தொலை என்பதை குறிக்கிறது. ஆகவே டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமெட்ரி. அப்போ டெலிகிராஃப் டெலிவிஷன் டெலிஃபோன் டெலிஸ்கோப் டெலிமெட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிற பொழுது டெலிங்கிற சொல் நமக்கு எதை குறிக்குதுன்னா தொலைங்கிற சொல்ல குறிக்குது. அதனால நம்ம என்ன சொல்ல போகிறோம் கவனிச்சுக்கோங்க, டெலிகிராஃப் தொலை வரி, டெலிவிஷன் தொலைக்காட்சி, டெலிஃபோன் தொலைபேசி, டெலஸ்கோப்னா தொலை நோக்கி, டெலிமெட்ரினா தொலை அளவியல். நீங்கள் பார்க்கும் பொழுது த கிராஃப் விசன் ஃபோன் ஸ்கோப் மெட்ரி, இதுக்கு பொருள் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். கிராஃப்னு சொல்லும்போது வரின்னு கொடுக்குறாங்க, விசன்கிற காட்சி,
தொலைபேசி அதாவது போன்கிறது தொலைபேசி, அதாவது பேசி பேசக்கூடியது ஃபோனு. ஸ்கோப்புங்கிறது நமக்கு என்ன ஒரு நோக்கி, தொலைல தெரியறத நோக்கக்கூடியது. மெட்ரின்னா அளவியல், அளவு பண்ணக்கூடியது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த டெலிங்கிறது தொலைங்கிற ஒரு பொருளை தரதுனால மொத்தமாக நம்ம ஒரே பொருளை குறிக்கிறோம். அதே மாதிரி எல்லா ஒரு சொற்றொடர்களுக்கும் அவ்வாறு அமைந்து காணப்படாது. கவனிங்க, இங்கே என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்பட்டன. இந்த டெலிங்கிறது முன் ஒட்டு, முன் ஒட்டாக அமைந்து அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதே இதை இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் என்பதற்கு நம்ம காகிவற்றை மொழிபெயர்க்கும் பொழுது டிரான்ஸ்கிரைப்னு சொல்லும்போது என்ன வரும், படியெடுத்தல். இதுக்கு படியெடுத்தல் சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர்னு நமக்கு என்னது, மாறுதல், ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு மாறி போகிறது. டிரான்ஸ்ஃபார்ம்னு நமக்கு என்னதுன்னா உருமாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றுதல். அப்புறம் வந்து டிரான்சாக்ட்னு நமக்கு என்னது, செயல்படுத்துதல். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, உருமாற்றுதல் சொல்கிறாங்க. அடுத்து டிரான்ஸ்கார்ட் என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா செயல்படுத்துதல்னு ஒரு பொருள் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே டிரான்ஸுங்கிறது வந்து எல்லாவற்றுக்கும் ஒரே வித மாதிரி முன்னொட்டுக்கு பொருள் வரலை. கவனிச்சிங்கன்னா இங்கு டிரான்ஸ் என்ற முன்னொட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. அப்போ இந்த டிரான்ஸ் என்ற முன்னொட்டை வைத்து இங்கே மொழிபெயர்க்கல. ஆனால் டெலிங்கிற முன்னொட்டை வைத்து அங்கே மொழிபெயர்த்துருக்குறாங்க. இங்கே டிரான்ஸ் என்ற முன்னொட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இப்போ ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு விதமான மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன என்று தான் சொல்லணும். அங்கே பாருங்க, இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும். இப்படித்தான் இடம் பார்த்து முறையாக நம்ம என்ன செய்யணும், மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டும். இப்போ மொழிபெயர்க்கும் பொழுது கூட மிக கவனமாக என்ன செய்ய வேண்டும், மொழிபெயர்க்க வேண்டும். அடுத்து பல்துறை வளர்ச்சி, பலதுறை வளர்ச்சி. நம்முடைய பல்துறைனா மல்டி, மல்டிபிள், அந்த மாதிரி பல துறை வளர்ச்சிகளுக்கும் இந்த மொழிபெயர்ப்பு நமக்கு மிக உதவிகரமாக இருக்கின்றது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. இப்போ இன்றைக்கு பல்வேறு துறைகளுடைய வளர்ச்சிக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது, மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. இப்போ மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. இப்போ மொழிபெயர்ப்பு இல்லைன்னா உலக எல்லாம் வலைனா அந்த வலைப்பின்னல் அமைப்பில் நெட் இன்டர்நெட் இணைய உலகத்தில் சேர்த்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் ஊடகத்தினுடைய வளர்ச்சி, ஊடகங்கள், இந்த டெக்னாலஜி இன்றைக்கி நிறைய வளர்ந்தாச்சு. ஒவ்வொரு ஊடகங்கள் வாயிலாக நம்ம செய்திகளை அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு ஊடகங்கள் பெருகி இருக்கின்றது, மீடியா நம்ம சொல்கிறோம். அந்த ஊடகங்கள் நமக்கு தகவல் தரக்கூடிய ஊடகங்கள் பெருகி இருக்கின்றது. அவைகளெல்லாம் முக்கியமாக எதிலேனா இல்லாமல் பெற, மொழிபெயர்ப்பு இல்லை என்றால் அவைகளெல்லாம் இல்லாமலே போய்விடும். இப்போ பாருங்கள், உதாரணமாக என்னென்ன ஊடகங்கள், மீடியாக்கள் இருக்குது பாருங்கள். தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள். இதழ்கள்னால் நம்ம நியூஸ் பேப்பர் சொல்கிறோம். இதழ்கள் இது டிவி இருக்குது. அடுத்து நம்ம சொல்ல ரேடியோ, ரேடியோ இருக்குது. திரைப்படம்னு நமக்கு என்ன, சினிமா, சினிமா இருக்குது. இதழ்கள்னால் நமக்கு என்ன சொல்கிறோம், நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர் சொல்லல, நமக்கு வாதாந்த மாதம் மாதம் வெளிவரக்கூடிய இதழ்கள் இருக்குது, வார வாரம் வெளிவரக்கூடிய இதழ்கள் இருக்குது. அந்த மாதிரி போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. அப்போ இந்த ஊடகங்களுக்கு நம்ம ஒரு செய்தி தேவைப்படுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு செய்தி நமக்கு தெரியுது. அந்த செய்தியை நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு செய்தித்தாளில் ஒளிபரப்பாகணும், ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகணும், இல்லாட்டா ஒரு ரேடியோவில் ஒளிபரப்பாகணும்னா, வானொலியில் ஒளிபரப்பாகணும்னா கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும், மொழிபெயர்க்க தெரிஞ்சிருக்கணும். அங்கே ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே நம்ம தமிழில் மொழிபெயர்த்து செய்திகளை வெளியிடுகிறோம். அப்போ மொழிபெயர்ப்பு இருப்பதனால்தான் இந்த ஊடகங்கள் எல்லாம் இயங்கி கொண்டு வருகின்றன என்பதை அழகாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அடுத்து பாருங்கள், விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஹிந்தியில் ஒரு ஆட் வருது, ஒரு விளம்பரம் வருதுன்னா அதை தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு புரிகிற மொழியில் தமிழில் நமக்கு சொன்னால் தான் அது எதனுடைய பயன்பாட்டுக்கு இந்த ஆட் வந்திருக்கு, விளம்பரம் வந்திருக்கு நமக்கு தெரியும். அதைத்தான் அங்கே சொல்லப்படுது, விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. விளம்பர மொழிக்கு கண்டிப்பாக நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, அந்த லாங்குவேஜுக்கு, அந்த மொழிக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைப்படுகிறது,
மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. அடுத்த பாருங்க, திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்றுமொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இப்போ திரைப்படங்கள் கூட தொலைக்காட்சி தொடர்கள் கூட என்ன சொன்னா வேற்றுமொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இப்போ நல்ல கவனிச்சுக்கோங்க, தெலுங்குல ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை என்ன செய்வாங்க, தமிழில் கொண்டு வர்றதுக்கு விருப்பப்படுவாங்க. அப்போ நம்ம கில்லின்னு ஒரு தமிழ் படம் ஒன்று இறங்கிச்சு. அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த ஒரு படம். அந்த விஜய் நடித்த படம் நேரடியான தமிழ் படம் கிடையாது, அது ஒக்கடு என்ற ஒரு தெலுங்கு படத்தினுடைய, மகேஷ் பாபு என்ற ஒரு நடிகர் நடித்த ஒரு தெலுங்கு படத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான், தழுவல் தான். அந்த மொழிபெயர்ப்பில் வெளிவந்தது தான் கில்லி என்ற திரைப்படம். அப்போ நம்ம மொழிக்கு ஏற்றவாறு திரைக்கதையை நம்ம மாற்றி என்ன செய்யறோம்னா அந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக கொண்டு வந்து கொடுக்குறோம் நம்ம திரைப்படத்தை. இப்படி நம்ம திரைப்படங்கள் கொண்டு வரோம். இல்லைன்னா இப்போ ராணி பத்மாவதி தேவி வந்து ஹிந்தியில் நம்ம வெளியான ஒரு திரைப்படம், அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை தமிழில் என்ன செய்கிறோம், மொழிபெயர்த்து கொடுக்குறோம். அந்த நடிகர் நடிகைகள்லாம் அவங்க தான், ஆனால் ஹிந்தி மொழி பேசினது வந்து நமக்கு அப்படி அவங்க வாயசிப்புக்கு ஏற்ப அந்த ஹிந்தி டைலாக் ஏற்ப தமிழ் டைலாக்கை சொல்லி என்ன செய்கிறோம், நமக்கு தமிழ் வெளியில் படம் வெளியாகும். இப்போ ஆங்கில படங்கள், எத்தனையோ ஆங்கில படங்கள் வெளிவந்திருக்கு. அந்த ஆங்கில படங்கள்லாம் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா தமிழில் டப் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா வெளியிடுறாங்க. அதே ஆட்கள் தான் நடிச்சிருக்காங்க, ஆனால் பேசுகிற மொழி என்னவாக இருக்கும், தமிழாக இருக்கும். இது நம்ம மொழியில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எத்தனை விதமான மொழிகள் இருக்கோ அத்தனை விதமான மொழிகளுக்கும் அந்த திரைப்படங்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அங்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அவங்க என்ன செய்றாங்க, அதை புரிந்து கொள்ள வகையில் நமக்கு அமைந்து காணப்படுகிறது. எனக்கு சட்டு நமக்கு என்ன செய்யாதுன்னா ஒரு திரைப்படம் நமக்கு வந்து எளிதாக நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதனால அந்த என்ன செய்வாங்கன்னா மொழிபெயர்க்கும் பொழுது அந்த உச்சரிப்புக்கு தகுந்தாற்போன்று நமக்கு என்ன செய்ய வேண்டும், மொழிபெயர்க்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த கருத்து சிதறல் வராதபடிக்கு, கருத்து சிதைவு வராதபடிக்கு மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை என்ன செய்வார் தெரிந்து கொண்டு அழகாக என்ன செய்வார்கள், மொழிபெயர்ப்பார்கள். அப்போ எவ்வளோ விஷயங்கள் நமக்கு பார்த்துருக்கோம் பாருங்க. இப்போ இதனால் புதுவகையான சிந்தனைகள் மொழிக்கூறுகள் பரவுகின்றன. இதனால தான் புதுவகையான சிந்தனைகளும் மொழிக்கூறுகளும் என்ன செய்கின்றன, பரவுகின்றன. அப்போ இதனால தான் மக்களிடையே பல செய்திகள் பரவி வருகின்றன. அப்போ இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம மொழியில் நம்ம மொழிபெயர்க்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, சமுதாயம், பழக்க வழக்கங்கள், நாகரிகம், அவர்கள் சாப்பாடு, அவர் உணவு முறைகள், இவைகள் எல்லாவற்றை பற்றி நம்மால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடியது நம்முடைய மொழிபெயர்ப்பு மட்டும்தான். அடுத்தது மொழிபெயர்ப்பு பயன். இந்த மொழிபெயர்ப்புனால என்ன நமக்கு பயன் உண்டாகின்றது என்பதை தான் நம்ம பார்க்க போகின்றோம். இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இப்போ நாளிதழ் படிப்பு, நாளிதழில் வரக்கூடிய செய்திகள் பார்க்கும் பொழுது இந்தியாவில் எந்த மூலையில் நடைபெறக்கூடிய செய்திகளும் நமக்கு என்ன வந்துடுதுன்னா நமக்கு ஒரு தலைப்பு செய்தியாக வந்துடும். இப்போ தலைப்பு செய்திக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயந்தான் தலைப்பு செய்தியாக வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்தியாவில் எந்த மூலையில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்கின்றதோ அந்த நிகழ்வு என்ன செய்வாங்கன்னா தலைப்பு செய்தியாக போடுவார்கள். அதுனா ஹிந்திலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் போடுவாங்க கிடையாது, நம்ம தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து போடுவார்கள். அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆகா இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கிறதா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு, இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. நல்ல கவனிச்சா நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு என்ன செய்யறது, சாத்தியமாகிறது. ஒரு நமக்கு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அதனால் மொழிபெயர்ப்பு மூலமாக தான் அது சாத்தியமாகிறது. அப்போ மற்ற பகுதியில் நடைபெறக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்முடைய தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கும்போது நம்ம அதை அறிந்து கொள்கின்றோம். வணிக செய்திகள் இருக்கும், பொருளாதார செய்திகள் இருக்கும், இந்த செய்திகள்லாம் பங்கு சந்தையில் என்ன நிலவரம் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது, அப்படியே நமக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அப்படியே நாளிதழில் கொடுப்பாங்க, செய்தித்தாளில் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையானது. இரவு தொலைக்காட்சியில் காணும் செய்திகளும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே நம்ம என்ன செய்கிறோம், கிடைக்கின்றன. இதையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இடையில் நம் பணிகள் பலவற்றில் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறதுனால இது அழகான ஒரு செய்தி. இப்போ காலையில் எழுந்தது நம்ம என்ன செய்கிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், செய்தித்தாள் படிக்கிறோம், நாளிதழ் படிக்கிறோம். இரவு தூங்க போகும் பொழுது கூட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அந்த டிவியில் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்குறோம். இதெல்லாமே எதனால் தான் சாத்தியம், மொழிபெயர்ப்பினால் மட்டும்தான் சாத்தியம்.
இப்போ இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் உத்தரப்பிரதேசில் ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, ஒரு செய்தி நிகழ்ந்திருக்கு, அது நமக்கு தெரியக்கூடிய செய்தியாக இருந்துச்சுன்னா, ஒரு பரபரப்பு செய்தியாக இருந்துச்சுன்னா, டிவியில் அடிக்கடி ஒரு இசை வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒலி எழுப்பும்போது நமக்கு தெரியும், ஆகா ஏதோ ஒரு முக்கியமான ஃப்ளாஷ் நியூஸ் போல் இருக்குதே, பரபரப்பு செய்தி போல் இருக்கே, நமக்கு ஒரு அழகான ஒரு பரபரப்பு தொற்றிக்குள்ளே வைப்பாங்க பாருங்களேன். அந்த ஒரு தன்மையை தரக்கூடியது நமக்கு மொழிபெயர்ப்பு மட்டும்தான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்பொழுது மொழிபெயர்ப்புடைய பயன்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இப்போ மொழிபெயர்ப்பு எதுக்கெல்லாம் பயன்படுது பாருங்க. ஒன்று, அறிவியலை உருவாக்க, அரசியல் பொலிட்டிக்ஸ் சொல்கிறோம்ல, அப்போ அறிவியல்னா சயின்ஸு பொலிட்டிக்ஸு, அப்புறம் பொருளியல் எக்கனாமிக்கு, அப்புறம் வந்து சமூகவியல், சமூகன்னா இந்த சுற்றுச்சூழல் பகுதியை பற்றி சொல்லக்கூடியது, அதான் சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்குவதற்கு இலக்கிய லிட்ரேச்சர் சொல்கிற இலக்கியத்தை உருவாக்குவதற்கு எது தான் முக்கியமாக உதவுதுன்னா மொழிபெயர்ப்பு தான் உதவுது. அதாவது அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளாதாரத்தை அதை பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது மொழிபெயர்ப்பு மட்டும்தான். இப்போ மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக இருக்கிறது. இப்போ இந்த நெடுஞ்சாலைன்னு ஒரு சொல் நமக்கு கொடுத்துருக்காங்க, நெடுஞ்சாலை. இப்போ இந்த நெடுஞ்சாலை நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு தேசிய நெடுஞ்சாலை வந்து ஒரு இடத்தையும் மற்றொரு இடத்தையும் இணைக்க பயன்படுகிறது. இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும், டெல்லிக்கு நம்ம பஸ்ஸில் போகிறோம்னு நினச்சோன்னா, நம்ம டெல்லி போகிறது வரைக்கும் இந்த பஸ் நமக்கு தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக கொண்டு சென்று நம்ம சேரக்கூடிய இடத்துல கொண்டு சேர்த்துறோம். அது மாதிரி தான் மொழிபெயர்ப்பு என் மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற, ஒரு மனிதர்களாக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், அல்லது வந்து நமக்கு நாடுகளாக இருக்கட்டும், அவற்றை இணைக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலையாக அது, பைபாஸ் ரோடு மாதிரி தான் அது, தேசிய நெடுஞ்சாலையாக அது மாறுகின்றது. அடுத்தது பார்க்கலாம். காலத்தால் இடத்தால் மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது. காலத்தால் இடத்தால் மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை, நம்ம வந்து நம்முடைய காலம், நம்முடைய இடம், மொழி. இப்போ நல்ல கொஞ்சம் காலம் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நமக்கு மணித்துளிகள் மாதிரி அமெரிக்காவில் இதே மணித்துளிகள் இருக்காது, நேரம் காலம் மாறுபடும். இடம், நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கும், நம்ம தமிழகத்தில் நாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கும், கேரளாவில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கும், அந்த சூழ்நிலை வித்தியாசப்படும். அடுத்த சொல்லி பார்க்கும்போது மொழி, நாம் பேசக்கூடிய மொழி வேறமாக இருக்கும், வேற்று மாநில மக்கள் பேசக்கூடிய மொழி வேறு மாதிரி இருக்கும். இப்போ இவைகளெல்லாம் பிரிந்துபட்டு கிடந்தாலும் நம்ம மானுடத்தை இணைக்கிறது, நம்முடைய மானுடத்தை, நம்முடைய மனிதனுடைய உணர்வுகளை இணைப்பதற்கு, மனித பண்பு எடுத்துரைப்பதற்கு, மானுடத்தை இணைப்பதற்கு நமக்கு மொழிபெயர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்து பார்க்கலாம். கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. அது பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகளை எல்லாம் ஒருங்கு சேர்த்து அனைவருக்கும் புதுமையாக்குகிறது. அப்போ எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு ஒரு புதுமையாக கொண்டு கொடுக்கிறது. புரியுதுங்களா? படுத்த பாருங்க, ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்க படுத்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு வித்தியாசமான இருக்கு பாருங்க. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில், நல்லா கவனிச்சாங்க, ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து கிட்டத்தட்ட 5000 நூல்கள் வரை என்ன செய்யப்படுகிறதா, மொழிபெயர்க்கப்படுகின்றனவா, 5000 நூல்கள் வரைக்கும் பாருங்க. ஒரு புள்ளி விவரப்படி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரப்படி, அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அப்போ நம்முடைய தமிழ் நூல்கள் தான் அதிகமான மொழிகளில் நம்முடைய தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், இரண்டாம் இடம் மலையாளம், அதைத் தொடர்ந்து அடுத்தது நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்கமொழி, அடுத்த மொழி மராத்தி மொழி போன்றவைகள் இடம்பெறுகின்றன. அப்போ இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் கவனிங்க, நம்முடைய தமிழ் மொழி தான் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கக்கூடிய முதல் மொழியாக இருக்கின்றது. அடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, மலையாளம் இருக்குது, அடுத்து தொடர்ந்து என்ன இருக்குன்னா தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழினா நமக்கு சமஸ்கிருதம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்கமொழி, மராத்தி மொழி போன்றவைகள் அடுத்தடுத்த வரிசைகளில் நமக்கு இடம்பெறுகின்றன. அடுத்து பார்க்கலாம்.
இந்த மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாக்கி மொழி வளம் ஏற்படுகிறது. இந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு புதிய ஒரு செய்தி நமக்கு இங்க சொல்லுதுங்க. கவனிச்சிங்கன்னா இங்க கவனிங்க, இங்க ஒரு பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பினால புதிய சொற்கள் உருவாக்கி நமக்கு என்ன ஏற்படுகிறது, மொழி வளம் ஏற்படுகிறது. மொழி வளம் நமக்கு ஏற்படுது முக்கியமா. இப்ப மொழி வளம் நமக்கு என்ன செய்யறது, ஏற்படுகிறது. புதிய சொற்கள் உருவாகுது, மொழி வளம் ஏற்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற இனத்தவருடைய மற்ற மக்களுடைய பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கம் ஏற்கனவே சொல்லிட்டேன். பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கங்களுடைய பற்றி நமக்கு அறிவதற்கு நம்ம மொழிபெயர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ நம்ம பாருங்க, மலைவாழ் மக்களுடைய பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை வரைமுறைகள் நமக்கு தெரியாது, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுடைய மொழிகளை அறிந்து அதனை மொழிபெயர்த்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமாக நமக்கு இருந்தது மொழிபெயர்ப்பு மட்டும்தான். அப்ப பாருங்க, அதிலிருந்து நல்லதவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிறமொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது, பிறமொழியில் இருக்கக்கூடிய நமக்கு இலக்கிய அறிவு நமக்கு வந்து கிடைக்கிறது. அதன் மூலம் நம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது. அது மூலம் நம்முடைய இலக்கியத்தை என்ன செய்ய முடியுது, வளப்படுத்தவும் முடிகிறது. இப்ப இதனால இந்த செய்திகளை அறியும் பொழுது நம்முடைய இலக்கியம் தானாக நினைத்து வளப்படுத்த முடிகிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டது, உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள். உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏராளமாக இருக்கு. அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு நமக்கு ஏற்படுகிறது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன் கலை. அப்ப மொழிபெயர்ப்புக்கு என்ன கொடுக்கறானா, பயன் கலை. ஒரு கலை தான் அது, பயன் தரக்கூடிய ஒரு கலை. அந்த மொழிபெயர்ப்பானது என்ன தருதுன்னா கருத்து பகிர்வை தருவ, கருத்து பகிர்வதற்கு. இப்ப நம் நாட்டு கருத்தை, நம்முடைய கருத்தை மற்ற மொழி பேசக்கூடியவர்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து ஒப்பிட்டு பேசுவதற்கு நம்ம பயன்படுது, அந்த கருத்தை அறிந்து கொள்வதற்கும் பயன்படுகிறது. அதனால அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா பயன் கலை. இந்த பயனை தரக்கூடிய ஒரு கலையாக அது மதிக்கப்படுகிறது மொழிபெயர்ப்பு என்பதனால அந்த மொழிபெயர்ப்பு பயனானது பயன் கலையாக கருதப்படுகிறது என்று குறிப்பிடுவார்கள். மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அந்த மொழிபெயர்ப்பினால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அழகான ஒரு கருத்தை சொல்றாங்க, வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான ஒரு தாக்கத்தை, ஒரு வலிமையான ஒரு தாக்கத்தை நம்மால் என்ன செய்ய முடியும், ஏற்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்று நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த மொழிபெயர்ப்புடைய செம்மை என்ன, சிறப்பு என்ன, பயன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் அடுத்த பகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, எமது ஆன்லைன் பாடங்களை நீங்கள் தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.